அனைவருக்கும் ஆர்சிஜியன் வணக்கங்கள். இன்று நாம் டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 ஆகியவற்றிற்கு தேவையான பொது அறிவு ஜிகே பகுதியிலிருந்து சில முக்கிய வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க பொது அறிவு 4வது பகுதியை பார்ப்போம். பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலின் இரகசிய பெயர் என்ன? ஆபரேஷன் பந்தர். சரக்கு லாரிகளில் ஜிபிஎஸ் கருவியை கட்டாயமாக்கிய இந்திய மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். வேஸ்ட் டு வண்டர் பூங்கா எங்கு உள்ளது? புதுடெல்லி. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி எங்கே அமைக்கப்பட்டது? புதுடெல்லி. இந்திய வானியல் கழகத்தின் முதல் பெண் தலைவர் டாக்டர் ஜி சி அனுபமா. பாகிஸ்தானின் தேசிய பானமாக அறிவிக்கப்பட்ட பானம் எது? கரும்புச்சாறு. இந்திய தேர்தல் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை யார்? கௌரி சாவந்த். 5.1 கிலோமீட்டர் நீளமான அடல் சேது பாலம் எந்த நதி மீது கட்டப்பட்டது? மாண்டோவி நதியின் மீது. மத்திய அமைச்சரவையில் புதிதாக உருவாக்கப்பட்ட துறை எது? ஜன் சக்தி. இராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு தபாலை தலையை வெளியிட்ட நாடு எது? இந்தோனேசியா. உலகின் முதன் முதலாக மனித உரிமை தொலைக்காட்சி செயல்படுத்தப்பட்ட நகரம் எது? லண்டன். 2020 ஆண்டை செயற்கை நுண்ணறிவு வருடமாக அறிவித்த மாநிலம் எது? தெலுங்கானா. 66 பால்கே விருது பெற்றவர் யார்? அமிதாப் பச்சன். பொருளாதார நோபல் பரிசு பெறும் வயது குறைந்த நபர் யார்? எஸ்தர் தஃபெலோ. இந்திய அமெரிக்கா கூட்டு இராணுவ பயிற்சியான யுத் அப்பாஸ் 2019 நடைபெற்ற இடம் எது? வாஷிங்டன். பிரதமரால் நியூட்ரிஷன் மந்தாக அறிவிக்கப்பட்ட மாதம் எது? செப்டம்பர். தண்ணீர் கொள்கை வரைவுக்கு ஒப்புதல் வழங்கிய முதல் மாநிலம் எது? மேகாலயா. இந்தியாவில் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை துவங்கவிருக்கும் நகரம் எது? கொல்கத்தா. 2019 ராமன் மகசசே விருது பெற்ற இந்திய பத்திரிகையாளர் யார்? ரவீஸ் குமார். ஒடிசா தலைமைச் செயலகத்தின் புதிய பெயர் என்ன? லோக் சேவா பவன். உலகின் மிக அதிக உள்ளூர் மொழிகள் பேசப்படும் நாடு எது? பாப்புவா நியூ கீனியா. நண்பர்களே, நாம் இன்று பொது அறிவு பகுதியில் பகுதி 4 பார்த்துள்ளோம். இது டிஎன்பிசி குரூப் 4-2-2A விஓஓ போன்ற தேர்வுகளையும் போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் போன்ற தேர்வுகளையும் நிச்சயமாக வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.